வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டுள்ளார் கோட்டக்கலை பிரதேச சபையின் தவிசாளர் ராஜமணி பிரசாத் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் கோட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட மக்கள் எவ்வாறான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர்? நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கோட்டக்கலை பிரதேச சபைக்கு மாத்திரம் கிடையாது, முழு நாட்டுக்குமே பாரிய பிரச்சனை தான். அதுல உதாரணத்துக்கு ஒண்ணு நான் சொல்ல போனா, முதலாவது தொழில் இழப்பு. அந்த தொழில் இழப்புக்கு பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எரிபொருள் தட்டுப்பாடு. அந்த எரிபொருள் தட்டுப்பாடுனாலதான் தொழில் இழப்பு அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சுயதொழில் எடுக்கும்போது அவங்கவுங்க வேலைக்கு போகணும்னு சொன்னா கட்டாயம் அவங்களுக்கான வாகனம், பஸ் வசதி, இல்லாட்டி வேற அவங்க பாவிக்கிற சொந்த வாகனங்கள் இருந்தா கூட அதுக்கு எரிபொருள் இல்லை. அப்ப அந்த எரிபொருள் இல்லாம இருக்கும்போது யாருக்குமே அவங்களுடைய தொழிலை சரியான முறையில செஞ்சிக்க முடியாதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது கோட்டக்கலை பிரதேச சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தியுள்ளது? எங்களை பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பிரதேச சபை மட்டத்துல நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வாகனங்கள் எரிபொருளுங்கும் போதே உண்மையிலுமே அந்த எரிபொருள் விஷயத்துல சம்பந்தப்பட்ட பிரதேச சபையால மாத்திரம் இதுக்கு பங்களிப்பு செலுத்த முடியாது. சம்பந்தப்பட்ட அமைச்சூடாக வருகின்ற எரிபொருளை மக்களுக்கு எவ்வாறான விரைவாக பெற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். அதுக்கு நாங்க கடந்த காலங்களில் அந்த கியூஆர் கோட் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னு கேட்டா, எங்களோட பிரதேச சபை கீழே வர்ற மக்களுக்கு முன்னுதாரணம் கொடுக்கணும். அதன் அடிப்படையில தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு அன்றாட தொழில் செய்றவங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க, வேன் ஏர்க்கு ஓட்டுறவங்க, அதே மாதிரிக்க ஏனைய விஷயங்கள்ல முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க ஊடாகத்தான் இந்த வேலை திட்டங்களை நாங்க கொண்டுகிட்டு போனோம். அப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பிரதேச சபை ஊடாக அந்த விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எரிபொருள் மெயின் பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நாம அதே மட்டும் இல்லாம அங்கிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மண்ணெண்ணை பிரச்சனை இருக்கும்போது மக்கள் உண்மையிலுமே கேஸ் பிரச்சனைக்கு முகம் கொடுத்தாங்க. கேஸ் இல்லாத டைம்ல வந்து மண்ணெண்ணெய் தான் நிறைய பேர் பாவிச்சாங்க. அதுல மக்கள் பாரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த டைம்ல நாங்க கொட்டக்கலை பிரதேச சபை ஊடாக என்ன செஞ்சோம்னு கேட்டா ஒரு கூப்பன் மாய்க்கு ஒன்றடி போனோம். ஏன்னா மண்ணெண்ணெய் வந்து வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப விலை குறைவா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 87 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல என்ன செஞ்சான்னு கேட்டா ஒரு குடும்பத்துல 10 பேர் 5 பேர் அப்படின்னு வந்து மண்ணெண்ணெய் பெற்றிருக்கிறதுக்கு போலிங்ல இருப்பாங்க. அப்ப என்ன அவனு கேட்டா அந்த இடத்துல வாங்கினவங்களே தான் வாங்கிட்டு போவாங்க, அதே குடும்பத்துல உள்ளவங்களே தான் எடுத்துட்டு போவாங்க. அப்ப நம்ம அதுக்கு என்ன சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தோம்னு கேட்டா ஒரு கூப்பன் ஒன்று இஷ்யூ பண்ணோம். அந்த கூப்பன் என்ன செஞ்சோம்னு கேட்டா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் அதே மாதிரிக்க மாசத்துல, அதாவது நாங்க ஏப்ரல் ஜூன்ல தான் செஞ்சோம், ஜூலைல மாதத்துல செஞ்சோம். அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டா அந்த டைம்ல நாங்க என்ன செய்யணும் கேட்டா அந்த கூப்பன் ஒன்று இஷ்யூ பண்ணோம். அந்த கூப்பன்ல தெளிவாய் போட்டிருந்தோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கூப்பன். அந்த கூப்பன்ல ஒரு வாட்டி எடுத்தா முதலாவது வாரம் எடுத்தா அவங்க அடுத்த வாரம் எடுக்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் தான் எடுக்கலாம். முதலாவது வாரம் வாங்காதவங்க வந்து அடுத்த வாரம் எடுக்கலாம், அடுத்த வாரம் எடுத்தவங்க வந்து அதுக்கு அடுத்த வாரம் தான் எடுக்கலாம். இப்ப அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 4 to 2 times அவங்களுக்கு மண்ணெண்ணெய் பெற்றுத்தரதுக்கான அந்த வேலையை கோட்டக்கலை பிரதேச சபையாக நாங்க முன்னெடுத்தோம். கோட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு உதவுவதில் கோட்டக்கலை பிரதேச சபை எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கி வருகின்றது? இப்போ பொருளாதாரம் பார்க்கும்போது பிரதேச சபை ஊடாக எங்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்டா யாராவது சுய தொழில் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ஜிஓட பேசிதான் நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டா பிரதேச சபை பொறுத்தல கொட்டக்கலை பிரதேச சபை வந்து ஆக வருமானம் குறைந்த ஒரு பிரதேச சபை. இந்த பிரதேச சபை வந்து 2018 தான் புதிய பிரதேச சபையாக உருவாக்கப்பட்டது. ஆனா உருவாக்கப்பட்டதுல இருந்து இன்னேது நீங்க எடுத்துக்கிட்டீங்க பிரதேச சபை வந்து வருமானம் குறைந்த ஒரு பிரதேச சபையா தான் அடையாளம் காணப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா 2018 முன்பாக நுவர்லியா பிரதேச சபையின் கீழே தான் இந்த பிரதேச சபை இருந்துச்சு. இப்ப நுவர்லியா பிரதேச சபை கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிஞ்சு அகரபத்திரம் பிரதேச சபை, கொட்டக்கலை பிரதேச சபையாக உருவாக்கப்பட்டதிலிருந்து பிரதேச சபை மட்டத்துல வந்து எங்களுக்கு சுயதொழிலுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கோ உதவி செய்யறதுக்கோ பெரிய அளவுல நிதி இல்லை. ஆனா நாங்க என்ன செஞ்சோன்னு கேட்டா சம்பந்தப்பட்ட எங்களுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த ஜீவன் தொண்டமான் அவர் ஊடாக, சௌமியமுத்தி தொண்டமான் பவுண்டேஷன் ஊடாக நிறைய பேத்துக்கு சுய தொழில் வாங்குவதற்கான நிறைய நிகழ்ச்சி திட்டம் செஞ்சோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து அந்த உடுப்பு தைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரிக்க விவசாயிகள் செய்யறவங்களுக்கு வந்து விதைக்கன்றுகள், அதே மாதிரிக்க உரங்கள், அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா கொட்டக்கலை பிரதேச சபை ஊடாக குப்பை சேகரிச்சு அந்த குப்பை ஊடாக நாங்க வந்து உரம் செய்யறோம். அந்த உரத்தை வந்து 1 kg 5 ரூபாய்க்கு தான் நாங்க கொடுத்தோம். என்னன்னு கேட்டா கிட்டத்தட்ட அந்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அரசாங்கத்து ஊடாக
உரத்தை வந்து நிப்பாட்டிருந்தாங்க. தடை செஞ்சதுக்கு அப்புறம் அது பாரி ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அது வந்து கொட்டக்கல பிரதேசம் மட்டும் இல்லை, முழு இலங்கையிலுமே பாரி ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அந்த டைம்ல நாங்க என்ன செஞ்சோம்னு கேட்டா, எங்களுடைய பிரதேச சபை ஊடாக சேகரிக்கப்படுகின்ற குப்பைகள் எல்லாத்தையுமே சேகரிச்சு அதன் ஊடாக நாங்கள் உரம் தயாரிச்சு அந்த உரத்தை வந்து கேட்கிற அவ்வளவு மக்களுக்குமே நாங்க ஆக விலை குறைஞ்சதுல கொடுத்து அந்த விவசாயம் செய்யறதுக்கான ஊக்குவிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்தோம். சமர்த்தி கொடுப்பனவு அதே போன்று இந்திய நிவாரண உதவிகளை வழங்குவதில் பாகுபாடு காட்டப்பட்டதாக பொதுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தோட்டங்களில் இருக்கும் தோட்ட தலைவர்கள் இந்த சமர்த்தி கொடுப்பனவு விடயத்திலும் இந்திய உதவிகளை வழங்கும் விடயத்திலும் தலையீடு செய்வதாக கூறப்பட்டது. இந்த விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதுல நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னன்னு கேட்டா, வருமானம் குறைஞ்சவங்களுக்கு சமர்த்தி ஊடாக இப்ப கூப்பன் வழங்கப்படுது. அதே மாதிரிக்க சமர்த்தி இல்லாம கூப்பனும் வழங்கப்படுது. அதே மாதிரிக்க நம்ம என்ஜிஓ தனியார் நிறுவனங்களோட கலந்தாடி இருக்கோம், அவங்களோட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிக்க இந்த கூப்பனையும் அதே மாதிரிக்க சமர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் இப்ப ஏற்கனவே கொடுக்கறது வந்து பழைய லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டா, அந்த பழைய லிஸ்ட் இல்லாம புதுசா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் அதுல இன்க்ளூட் பண்ணிக்கணும், அதுலயும் சேர்த்துக்கணும் சொல்லி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்திய அரசாங்கத்தின் ஊடாக வழங்கப்பட்ட பால்மா அதே மாதிரி அரிசி இந்த வந்து கஷ்டப்படுகின்ற மிகவும் வறுமை கோட்டைகளுக்கு இருக்கின்ற குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு பிரதேச சபையூடாக என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிறோம். 4 வருட கால பகுதியில் கொட்டக்கலை பிரதேச சபை முன்னெடுத்த பணிகள் குறித்து கூற முடியுமா? இல்ல, இதுல தலைவர் தோட்ட தலைவர்மார்கள் ஆதிக்கம் வந்து எப்படியுமே இல்ல இருக்காது. என்னன்னு கேட்டா, இது வந்து பிரதேச சபை ஊடாக முன்னெடுக்கிற வேலை திட்டம் கிடையாது, பிரதேச செயலாளர் ஊடாகத்தான் முன்னெடுக்கப்படும். பிரதேச செயலாளர் ஊடாக ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கும் போது கிராம சேவர் அதே மாதிரிக்க சமுத்தி உஸ்துவ சேவர் ஊடாகத்தான் இந்த வேலை திட்டங்கள் இணைக்கப்படும். இதுல வந்து ஒரு அரசியல் தலையீடோ அதே மாதிரி தோட்ட கமிட்டி தலைவர்மாரோட பங்களிப்போ கிடையாது. இது நேரடியா பிரதேச செயலாளர் அதே மாதிரி சமுத்தி உத்தியோகர் கிராம செயர் உங்களுடையதான் அடையாளம் காணப்பட்டு அவங்களோடாகத்தான் வழங்கப்படும். அதே மாதிரி இந்தியா வழங்கப்பட்ட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த வேலை திட்டமும் பிரதேச செயலாளர் ஊடாகத்தான் எல்லா இடத்துலயுமே நடைபெற்றுச்சு. இப்ப நம்ம அந்த இடத்துல கிடைக்காத மக்களுக்கான அதை பெற்றுக் கொடுக்கறதுக்கான என்னென்ன தேவைங்கிறத என்னென்ன ஏற்பாடுங்கிறத செஞ்சிருந்தோம். இப்ப கடந்த காலங்கள்ல ஒரு சில பிரதேச சபைக்கு எல்லா மக்களுக்குமே வழங்கப்பட்டிருக்கு, ஒரு சில மக்கள் வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து வழங்கப்படல. அப்ப அந்த மாதிரி வழங்கப்படாத ஏரியா இருக்கும்போது அதை நாங்க எந்தெந்த ஏரியான்னு சொல்லி பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சிருப்போம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சாம வர இருக்குன்னு சொன்னாங்க, வந்தா அதையும் நாங்க பகிர்ந்தளிப்பதற்கு எங்களுடைய முழுமையான பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். பிரதேச சபையின் பணிகளை முன்னெடுத்து செல்வதில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து கூற முடியுமா? சவால்கள் இதுல நிறைய இருக்குது. என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு வேலை திட்டத்தை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த வேலை திட்டத்தை நாங்க முன்னுக்கு கொண்டு போகும்போது எங்களுக்கு பாரியளவு பிரச்சனை வரும். என்னன்னு கேட்டா, யார்கிட்ட அனுமதி கேட்டீங்க, யார் உங்களை செய்ய சொன்னான்ட்டு. அதாவது நான் சொல்றது வந்து இந்த பிரதேச சபை மட்டத்துல இல்ல, பிரதேச சபைக்கு அப்பால் வெளியில இருந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு போனா, இப்ப இன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கான அதிகாரம் வந்து பிரதேச சபைக்கு கிடையாது, அது முழுமையான அதிகாரம் வந்து பிரதேச செயலாளருக்கு தான் இருக்கு. அப்ப நாங்க ஒரு ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்தை நாங்க விட்டாம நாங்க இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு அரசாங்க உத்தியோகரா இருந்தா நான் சொல்லலாம், மேலிடத்துல கேட்டதான் அதுக்கு நான் முடிவு எடுக்கணும். என்ன பொறுத்தல மக்கள் எனக்கு வாக்களிச்சு இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ என்னென்ன என்னுடைய பங்களிப்பு செலுத்த முடியுமோ செய்யணும்ன்ட்டு. இப்போ ஒரு காத்தடிக்குது, ஒரு புயல் வருது, ஒரு மரம் இடிஞ்சு இந்த வீட்டு மேல உழுவு போகும்போது அதை நாங்க போயிட்டு வெட்டினதுக்கு அப்புறம் எங்களுக்கு எதிரா கோர்ஸ்ல வழக்கு போடுங்க என்னன்னு கேட்டா, இது எங்கோட்டு நிர்வாகத்துக்குள்ள தான் இருக்கு, இவருக்கு அதிகாரம் இல்லாம செஞ்சிருக்கான்ட்டு. நான் அந்த அதிகாரத்தை பார்த்துட்டு வேலை செய்ய கிடையாது. மக்களுக்கு அந்த டைம்ல என்ன பிரச்சனை தேவையோ அதுக்கு நாம கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், மழை டைம்ல வந்து ஆறுகள் அகலப்படுத்தாம ஆறுகள் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஆத்த பிடிச்சி வீடு கட்டியிருக்காங்க. அப்ப அந்த டைம்ல நாங்க என்ன செய்யறோம், கட்டாயம் எங்களுக்கு ஆறு அகலப்படுத்தணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆத்துல நடுவுல வந்து கிட்டத்தட்ட ரிசர்வேஷன் 50 அடி வைக்கணும். ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 10 அடி 15 தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வரும்போது நாங்க அதை உடைச்சிட்டோ இல்ல ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகும்போது எங்களுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் எங்களுடைய வேலையை வந்து நாங்க மக்களுக்காக நிச்சயமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக விடயங்களை நீங்கள் உயர்மட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளீர்களா? நிச்சயமாக, எங்களுடைய முன்னாள் அமரர் ஆறுமுகன் தொண்டமா ஐயா காலத்துல இருந்தும் சரி, இன்றைய எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஐயா, அதே மாதிரி பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் மருதபாண்டி ராமேஷா ஊடாக இந்த பிரதேச செயலாளர் ஊடாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் எங்களுக்கு வருகின்ற இடையூறுகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் இது சம்பந்தமா நிறைய விடயங்கள் பேசியிருக்கோம். அப்போது இவர்களுடைய பரிந்துரைக்காமே எங்களுக்கு பிரதேச சபைகளுக்கு முழுமையான பங்களிப்பை செலுத்துறதுக்கு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கும் இவர்கள் ஊடாக பேச்சுவார்த்தையை முன்கொண்டு
கொண்டு மாவட்ட செயலாளரோடாகவும் பிரதேச செயலாளரோடாகவும் இந்த வேலைத்திட்டங்களை சிரமம் இல்லாமல் எதிர்நோக்குவதற்கு எங்களுடைய கௌரவ பொதுச் செயலாளர் ஜீவன் சொன்னமாய் அவர்கள் மற்றும் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஐயா அவர்களோடாகவும் பல்வேறு வேலைத்திட்டங்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் பார்ப்பனையாளர்கள் அதிக அளவில் இருந்தனர் கடந்த காலங்களில். தற்போது ஏற்பட்டுள்ள அந்த பொருளாதார நெருக்கடியானது அந்த தரப்பினரையும் பாதித்துள்ளது. அதே போன்று பாட்பண்ணையாளர்கள் தற்போது குறைவடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவ்விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அந்த பாட்பண்ணையாளர்களை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் ஏதேனும் திட்டங்களை முன்னெடுத்துள்ளீர்களா? உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா பாட்பனை வந்து மேலுமே இன்னைக்கு நாட்டுல இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில பாட்பனையோட பாரியலோட ஒரு வருமானத்தை ஈட்டலாம். ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க எதிர்நோக்குற பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. அது உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்ல போனா இந்த தீவனங்கள் விலையேற்றம், உதாரணத்துக்கு போனா இந்த புண்ணாக்கு அந்த மாதிரி தீவனங்கள் விலையேற்றத்தினால அவங்களுக்கு அதை கட்டுப்படுத்திக்க முடியல. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட, ஒரு மாடுக்கோ இல்லை ஆடுக்கோ எந்தவாவது ஒரு நோய் ஏற்பட்டா அதுக்கு போடுறதுக்கான இன்ஜெக்ஷன், அதே மாதிரி அதை கவனிக்கிறதுக்கான டாக்டர்ஸ் அந்த இது வந்து மிகவும் குறவா இருக்கு. என்னன்னு கேட்டா இன்னைக்கு ஏற்கனவே இருந்த ஒரு ஊசி ஒன்று எடுத்துக்கோமே மாட்டுக்கு போடுறது, அந்த ஊசி வந்து ஏற்கனவே ஒரு 5000 இருந்துச்சுன்னா இந்த இன்னைக்கு அந்த ஊசியோட விலை 15000. அப்ப அந்த பாட்பண்ணையாளர் 15000 ஊசி போட்டு அதை எப்படி செய்வாரு? அப்ப நம்ம இது உண்மையிலுமே இது இங்க இது கொட்டகலை பிரதேசம் மாத்திரங்கிறது முழு இலங்கையிலுமே பாட்பண்ணையாளருக்கு பாரிய ஒரு சவாலாகவும் பாரிய பிரச்சனையா இருக்கும். இதுக்கு மேலுமே பிரதேச சபை மட்டத்துல எனக்கு எந்த ஒரு இதுக்குமே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா இந்த பாட்பண்ணையாளர் ஊக்குவிக்கிறதுக்கும் இவர்களுக்கான இந்த தீவனங்கள், அதே மாதிரிக்க விட்டமின் ஐட்டங்கள், அதே மாதிரிக்க இந்த டாக்டர்ஸ் பிரச்சனை, இதெல்லாம் வந்து மேல் மட்டத்துல அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி மாவட்ட செயலாளர், இந்த நுவர்லியா மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்மார்கள் இதுல தலையிட்டா தான் இதுல செய்யலாம். அதே மாதிரி பிரதேச மட்டத்துல எங்களால என்னென்ன செஞ்சு தர முடியுமோ அதுக்கு முழுமையான ஆதரவு ஒத்துழைப்பை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். மேல்மட்டத்தில் இருந்து இந்த விடயங்களுக்கு எவ்வாறான பதில்கள் வந்தன? எழுத்து மூலமா நம்ம அறிவிச்சிருக்கோம், அவங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கும்போது இது சம்பந்தமா நாங்க பேசும்போது சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட இந்த பசு வைத்திய அதிகாரி இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய ஆள் இருக்காங்க, அவங்களூடாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுத்தர கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்ல சொல்லும் போது இப்ப நான் சொன்ன பதிலாக அவங்களும் சொன்னாங்க என்னன்னு கேட்டா இந்த நாட்டுல இன்னைக்கு இருக்க பிரச்சனை, அதே மாதிரி வெட் வரியெல்லாம் கூட்டினால இது சும்மாவே கூடிடுச்சு. அப்ப இதுக்கு நம்ம ஒரு வேற ஏதாவது அதாவது இந்த மாட்டு பண்ணைகள் வளர்க்குறவங்க வந்து இந்த வசதியானவங்க வந்து இந்த வேலை திட்டங்களை செய்யறது இல்லையே, கஷ்டக்காரவங்க தான் செய்யறாங்க. அதனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரண அடிப்படையில இந்த தீவனங்கள், அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பசுக்களுக்கு வழங்குற ஊசிகள் இதுக்கான விலையை குறைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளும் ஒரு ப்ரொபோசல கொடுத்துருக்கோம். மேல் மட்டத்திலையும் கொடுத்துட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதான் நடக்கும்ட்டு. இப்ப அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை நம்ம மக்களுக்கு அறிவிப்போம். மலையகத்தை பொறுத்தவரையில் மந்த போஷணை பிரச்சனையானது தீவிரத்தன்மையில் காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்கும் நிலையில் இந்த பாட்பண்ணையாளர்கள் போன்றவர்களை ஊக்குவிப்பதன் ஊடாக அந்த மந்த போஷணை பிரச்சனையை ஓரளவு நிவர்த்தி செய்யலாம். இதற்கு ஏதேனும் நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துள்ளீர்களா? மந்த போஷணம் திட்டம் வந்து மேலுமே மலையகத்துல மட்டும் கிடையாது, அது முழு நாட்டிலுமே இருக்கின்றது. மந்த போஷணத்தை இல்லாமாக்குறதுக்கு பாட்பண்ணைய ஊக்குவிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து பால் உற்பத்தி செய்யறாங்க, அதை லொறுக்கி கொடுக்குறாங்க, வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க தான் அதுல பயன்படுறாங்க, இல்லாட்டி இந்த பால் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஆனா நம்மளோட பழக்கப்பட்டது என்னன்னு கேட்டா பால் வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு பால் பவுடரை தான் யூஸ் பண்றாங்க. இப்ப அந்த பால் பவுடர் இல்லாத டைம்ல தான் இந்த பசும்பால் வந்து நிறைய பேர் பாவிக்கவே ஆரம்பிச்சாங்க. இப்ப பாவச்சுக்கு இருக்காங்க, நல்ல விஷயம். மேலுமே என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டா முடிஞ்ச அளவு வந்து பசும்பாலை பாவீங்க, பசும்பாலை குடிங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம சுத்தமா கிடைக்குது. அதை விட்டு போட்டு நீங்க வெளியில இருக்க பால் பவுடர் வாங்கி குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு அதுவும் உண்மையிலுமே கூட வரும். அதனால தயவு செய்து இந்த பசும்பாலை பாவிக்கிறத வந்து நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5-6 பேர் என்ன செய்யணும் கேட்டா பால் எடுக்கிறாங்கன்னா அந்த பால் அப்படியே லொறுக்கி கொடுத்துடுறாங்க. அப்ப லொறுக்கி கொடுத்து என்னாவது இங்க இருந்து வெளிமாட்டத்துக்கு போகுது, வெளிமாவட்டத்துல இருந்து போகுது, அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு பொறுத்தவரை அந்த மைக்க செய்யாம முடிஞ்சளோ அதை பாவிச்சாங்கன்னா நல்லோம். இது சம்பந்தமாக நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன செய்யா விழிப்புணர்வு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம். கடந்த காலங்கள் இந்த கோவிட் இல்லாத டைம்ல அந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்து அந்த ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த எரிபொருள் தட்டுப்பாடு கோவிட் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் நாம அப்படியே ஷெட்யூல் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் நாங்க புதுசா
இது பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரிக்கு இது மட்டும் இல்லாமல் என்ஜிஓஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம் செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், என்ன ப்ரோக்ராம் செஞ்சாலும் பிரதேச சபைக்கு தெரியப்படுத்தி செய்யுங்க. அப்போ எங்களோட ஐடியாவும் கொடுத்து எங்கள் மட்டத்துலேயும் நாங்கள் என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்கணுமோ அதுக்கு முழுமையான பங்களிப்பை செய்கிறோம்னு சொல்லி தான். கொட்டக்கடை பிரதேச சபையானது தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இவ்வாறு முன்னெடுத்து வருகின்றது. இப்போ நான் பிரதேச சபையை பார் எடுக்கும்போது கிட்டத்தட்ட கொட்டக்கடை பிரதேச சபைக்குன்றது ஒரே ஒரு வாசிக சாலை தான். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு கேட்டால், வாசிக சாலை எல்லா பகுதியிலும் வாசிக சாலை கொட்டக்கடை பிரதேச சபையில் இருக்கணும்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு வாசிக சாலையை ஒன்று ஆரம்பித்தோம். வட்டக்குடை நகரம், வட்டக்குடை அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் பயன்படுற மாதிரிக்க வாசிக சாலை ஒன்று புதுசாக ஆரம்பித்து இப்போ அந்த வாசிகளை போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரிக்கு அடுத்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், பாமஸ்டன், அப்புறம் வந்துட்டு பாமஸ்டன், கிரேட் வெஸ்டர்ன் லூஸ் அந்த மாதிரி பகுதியெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு பொதுவான இடத்துல இன்னொரு வாசிக சிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த வேலை திட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பயன்படுத்திருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கொம்போஸ்ட் ஓரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ கொம்போஸ்ட் ஓரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வருது. எங்களை பொறுத்தவரை கிலோ 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா ஓலோக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இது வந்து எங்களுடைய வருமானத்தை லாபத்தை நாங்கள் எதிர்பார்த்து எந்த வேலையுமே செய்யலை, மக்களுக்கு நலன் சார்ந்த வேலை திட்டங்களை தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இளைஞர் யுவதிகளை ஊக்குவிப்பதற்கான எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளீர்கள்? இளைஞர் யுவதிகளை ஊக்குவிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இளைஞர் யுவதிகளை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம சுயத்தொழில் அவங்களுக்கு என்னென்ன ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு வரோம். அதில் நாங்கள் மட்டும் அதில் வந்து இதை செய்யுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி சரி வராது, அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து மரக்கறியை போடுங்க இல்லை கால்நடை வரப்புகளை உங்களுடைய இதை செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய முழுமையான பங்களிப்பும் அவங்க அந்த வேலையை செய்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். என்னன்னு கேட்டால் விருப்பம் இல்லாத ஒருத்தனை கொண்டு போயிட்டு திணிச்சு இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு நாளும் சாத்தியப்படாது. அப்ப நம்ம என்னத்தான் சுயத்தொழில் நாங்க செஞ்சு தரோம், இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அதை நீங்க செய்யுங்க. இப்போ சுயத்தொழிலும் போது ஒரு சில பேர் தனிப்பட்ட ரீதியா செய்ய எதிர்பார்க்கறாங்க. இப்போ சுயத்தில் நம்ம கால்நடை வளர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 10 பேர் இளைஞர்கள் சேர்ந்தா அந்த கால்நடை வந்து சக்சஸா பண்ணலாம். இப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டா ஒரு 10 பேர் ஸ்டார்ட்டுக்கு வராங்க, ஆரம்பிக்கிறாங்க, செய்யறாங்க. அதுல இந்த மாதிரிக்கே தான் இப்ப திடீர்னு தீவனங்கள் விலையேற்றம், அதே மாதிரி பசுக்களுக்கு ஏதாவது நோய் வரும்போது அவங்க பாதிக்கப்பட்டுறாங்க. பாதிக்கப்பட்டக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா அதுல இருந்து விலகிறாங்க. ஒரு பிஸ்னஸோ எந்த ஒரு தொழிலும் நம்ம ஆரம்பிச்சோம்னா வெற்றி தோல்வி சகஜம், அதே மாதிரிக்க லாபம் நஷ்டம் வரத்தான் செய்யும். அது ஒரு வாட்டி நமக்கு நஷ்டம் ஆயிடுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அது நம்மளோட ஃபெயில். ஒரு வாட்டி நமக்கு நஷ்டம் ஏற்படுச்சுன்னு சொன்னா கட்டாயம் அடுத்த வாட்டி நம்ம எதிர்ந்து அதில் ஃபெயில் ஆகணும்னு சொல்லி அதை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுல செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு உடுப்பு தைக்கலாம், பேக் ஓட்டலாம், அந்த மாதிரி வேலை திட்டங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பிரதேச சபையூடாக ட்ரைனிங் வச்சோம், ப்ரோக்ரஸ் நிறைய செஞ்சோம். ஆனால் நிறைய பேர் வந்தாங்க, ஸ்டார்ட்ல செஞ்சாங்க 3 மாதம் 4 மாதம், அதுக்கப்புறம் அப்படியே அது இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் அதை பத்தி என்னன்னு கேட்டா என்னென்ன வேலை திட்டங்கள் அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்பீனியனை கேட்டோம். அப்போ அந்த ஒப்பீனியனை கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து. இப்போ எங்களை பொறுத்தவரை தனி நபருக்கு வேலை செய்ய முடியாது, எங்களை பொறுத்தவரை ஒரு குழுக்களாக ஒரு டீமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான நிதி வசதிகளை பிரதேச சபை ஊடாக நிதி ஒதுக்கீலாட்டையும் கூட எங்களுக்கு மாகாண சபை ஊடாக, அதே மாதிரிக்க எங்களுடைய முன்னால் இருந்த ஜீவன் தொண்டமான அவர்கள் ஊடாக கூட நிறைய சுயத்தொழிலுக்கு வேலை வாய்ப்புகள், அதே மாதிரிக்க ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி வேலை திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கி செஞ்சு கொடுத்துருக்கோம். கொட்டக்கடை பிரதேச சபை எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ள வேலை திட்டங்கள் குறித்து கூற முடியுமா? கண்டிப்பாக. எங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப 4 வருஷம் முடிஞ்சு அடுத்த 5வது வருடம் போகுது. நாங்க அடுத்த வருஷத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்கோம்னு கேட்டா, கொட்டக்கலையில இருக்கின்ற விளையாட்டு மைதானத்தை நவீன விளையாட்டு மைதானமாக்கணும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பிரதேச சபை ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுடைய விளையாட்டு மைதானத்துக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்கல, அதே மாதிரிக்க ஒரு கழிப்பறையோ ஒரு இதோ இருக்கல, ஏன்னா இருந்தது வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இந்த பாதிப்புனா அந்த அதை டெவலப் பண்ணுறோம்னு சொல்லி செஞ்சு அந்த டைம்ல அந்த டெவலப் செய்யாமல் விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கோம். 50 லட்சம் ரூபா ஒதுக்கி அதுக்கு பொதுமக்களுக்கு என்னான ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருக்குமோ அந்த வசதிகள் கூட அந்த வேலை திட்டம் செய்யிருக்கோம். அதே மாதிரிக்கு இந்த பேனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், மழை காலங்களில் நிறைய வீடுகளுக்கு வெள்ள அனர்த்தங்கள் மூடாக நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டு குழந்தைங்களுடைய பாடசாலை புத்தகங்கள், அதே மாதிரிக்கு வீட்டில் இருக்க இணையங்களுடைய நிறைய தளபாடங்கள் இல்லாம போயிடுச்சு. அப்ப இதை நம்ம எந்த நாளும் மழை வரும்போது அந்த டைம்ல போயிட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துக்கிட்டு அந்த டைம்ல போயிட்டு புக் வாங்கி கொடுத்துக்கிட்டு விடாம அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். அதன் அடிப்படையில நாங்க அடுத்த வருஷத்துக்கு எங்களுடைய வரவு செலவு திட்டத்துல கிட்டத்தட்ட இந்த ஆறுகள் அகலப்படுத்துறதுக்கு, அதே மாதிரி வடிகால் அமைப்புல முறையாக செய்வதற்கு சுமார் 40 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய வாசிக சாலைகளை மேலும் இன்னும் நவீனப்படுத்தி எங்களுடைய மக்களுடைய
அறிவு சார்ந்த விஷயங்களை எங்களுடைய இளைஞர் யுவதிகள் அதே மாதிரி பாடசாலை செல்லும் மாணவர்களுடைய அறிவு திறனை வளர்க்கறதுக்கான முழுமையான வேலைத்திட்டங்களை அமைச்சிருக்கோம். அதே மாதிரி கொட்டக்கலை பிரதேச சபை ஊடாக நாங்கள் இலவச கணினி சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது. அது எங்களுக்கு நல்ல ஒரு பெருபயர்களை வழங்கியிருக்குது. என்கிட்ட கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பிக்கும் போது அஞ்சு ஸ்டூடெண்ட் பத்து ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க கேட்டால் 75-80 to 100 கடையில் வந்துக்கிருக்காங்க. அப்போ இது எங்களுக்கு ஒரு சக்ஸஸ். அதே மாதிரிக்க நான் நினைக்கல எந்த ஒரு பிரதேச சபையிலுமே கணினி சென்டர் ஒன்று இலவசமாக நடத்துகிறாங்கன்ட்டு. கொட்டகலை பிரதேச சபையோட நுவல்லி மாவட்டத்தில் நாங்கள் தான் முதல் தடவையாக கணினி சென்டர் ஒன்று ஆரம்பித்து இன்று அது வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. அது கொட்டகலை இந்த டவுன் ஏரியாவில் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதையும் நான் அந்த வாசிக சாலை ஆரம்பிச்சது மாதிரிக்க எல்லா ஏரியாவிலையும் விஸ்தரிக்கிறது தான் எங்களுடைய முழுமையான ஒரு நோக்கமாக இருக்குது. மேலகத்தை பொறுத்தவரையில் போதைப்பொருள் பாவனை என்பது அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக கொட்டக்கலை பிரதேச சபை இதுவரை எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது? ஓ, நிச்சயமாக. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் போதைப்பொருள் சம்பந்தமாக கொட்டக்கலை பிரதேச சபையில் நான் வந்ததுக்கப்புறம் ஒரு மதுபான சாலை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு வந்து திட்டமிடப்பட்டது. நினைக்கிறேன் அது கொட்டக்கலை உடாகாம பகுதியில். அப்போ நான் பிரதேச சபை தலைவராகி எனக்கு விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமே அந்த ப்ரொஜெக்டை அந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2019 தான் அவங்க புதிய மதுபான சாலை ஒன்று போடுறதுக்கு இருந்தாங்க. ஏற்கனவே நுவர்லிய மாவட்டத்துலையும் சரி கொட்டக்கலை பிரதேச சபையும் நிறைய இருக்குது. அப்போ புதுசாக போட்டால் எங்களுடைய மாணவர்களுடைய கல்விஷயமும் சரி ஏனைய பொருளாதார ரீதியாக எங்கள் மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த மதுபான சாலையை நான் இதே நிறுத்திட்டேன். அதுக்கான எந்த ஒரு லைசனும் எதுவுமே இல்லாமல் அதுக்கு பல அரசியல் ரீதியாகவும் சரி ஏனைய ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மதுபானம் சாலை திறக்க இருந்ததையும் இல்லாமாக்கியிருக்கேன். அது ஒன்றாவது. அதே மாதிரிக்க பிரதேச சபையோடாக பிரதேச சபையில் நான் பேர் என்ன ஒன்று கொண்டாந்து பேர் நோன் நிறைவேற்றுவேன்னு கேட்டால் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு மது சார்ந்த விஷயங்களுமே விளம்பர பதாகைகள் விளம்பரப்படுத்த முடியாது. அதன் அடிப்படையில் இருந்து அவ்வளோ விளம்பர பதாகைகளையுமே நாங்கள் வந்து அகற்றியிருக்கோம். அதே மாதிரிக்க இது சம்பந்தமாக நினைக்கிறேன் பிரதேச செயலாளர் ஊடாக எல்லா தோட்டப்புற பகுதிகளும் கடந்த காலங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். விளையாட்டுத் துறையை ஊக்குவிப்பதற்காக இதுவரை நீங்கள் முன்னெடுத்த வேலை திட்டங்கள் குறித்து கூற முடியுமா? விளையாட்டு நாங்கள் இப்போ கடந்த காலங்களில் இப்போ வளமை என்னன்னு கேட்டால் எல்லா தோட்டப்புறக்களுக்கும் பெட் கொடுப்போம், போல கொடுப்போம், ஃபுட்பால் கொடுப்போம், வாலிபால் கொடுப்போம். அது கொடுத்து படம் பிடிச்சி பேப்பரில் வரும் நியூஸில் வரும். அதோடு நம்ம நிப்பாட்டாம நம்ம மக்கள் நம்மளுடைய இளைஞர் யுவதிகள் இதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ஆர்வம் இருக்காங்க. அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால் அடுத்த வருஷம் பிளானில் தான் அது பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு சொல்லி விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வந்து ஒரு கோச்சரை வந்து எங்களுடைய பிரதேச சபை ஊடாக அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவரை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதாவது ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுட்பால், வாலிபால் இன்ட்ரெஸ்ட்னா வரும் வாலிபால், கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு கிரிக்கெட், அதுக்கான பயிற்சிகளை வழங்குறதுக்கான பிரதேச சபை மட்டத்தில் முடிச்சுட்டு மாவட்ட மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் சர்வதேசத்துக்கு அவங்களை கொண்டு போகிறதுக்கான என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்குமோ அது சகல வேலை திட்டமே அதாவது எங்களை பொறுத்தவரை இப்போ பிரதேச சபை மட்டத்தில் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். இப்போ மாவட்ட மட்டத்திலையும் மாகாண மட்டத்திலையும் போகிறோம்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தப்பட்ட அது உதாரணத்துக்குள்ள போனால் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஜீவன் தன்னமையா இருக்கின்றார், பாராளுமன்ற மருதப்பாண்டி ராமேஸ்வரா இருக்கின்றார். அவர்கள் ஊடாக அதுக்கு நிதி கட்டாயம் ஒதுக்கணும். நிதி ஒதுக்காட்டி எந்த ஒரு வேலை திட்டமே நம்ம சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது. எதிர்காலத்தில் அதில் ஒரு நாங்கள் ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று வச்சுருக்கோம். இதில் ஆர்வம் இருக்கவங்களை கட்டாயம் நம்ம ஆர்வத்தை வந்து இங்கே மட்டும் காட்டாமல் சர்வதேச மட்டத்திலையும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறதா வலைப்பந்து எடுத்துக்கிட்டால் இந்த சிங்கப்பூருக்கு போனாங்க, ப்ரைஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது நம்மளுடைய மக்களுடைய பங்களிப்பு நுவர்லிய மாவட்டத்தில் இருக்க இளைஞர் யுவதிகளோட பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கும். அதே மாதிரிக்க இன்னைக்கு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டால் கிரிக்கெட்டில் எல்லா பிளேஸும் விளையாடுறாங்க. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஒருவர் கூட நுவர்லிய மாவட்டத்தில் சார்ந்தவர் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுள்ளவங்க திறமை இருக்குது, அவங்களுக்கான திறமையை வழிகாட்டுறதுக்காக பிரதேச ஊடாக நிச்சயமான எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் தரப்பினருக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? பொதுமக்கள் அதே மாதிரி இளைஞர் வருதிகள் எல்லாத்திட்டையும் ஒன்று தான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு பிரதேச சபை ஊடாக ஏதாவது வேலை திட்டங்கள் நடக்காமையோ இல்லை செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் வந்து நேரடியாக எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கான ஆக்ஷன் நான் எடுப்பேன். அதே மாதிரிக்க இப்போ ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பிரதேச சபையில் நாங்கள் சொன்னோம் வேலை செய்யலான்னு சொல்லி. அப்படி நீங்கள் எங்கேயாவது பிரதேச சபையில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு எதிராகவோ இல்லை நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லலாம். ஏன்னா ஆஃபீஷியலாக வந்து நீங்கள் லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பீங்க, சப்போஸ் அவங்க வேலையில் இருக்கனால பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் லெட்டர் கொடுத்து வேலை நடக்காமல் இருந்திருந்தால் நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதே மாதிரிக்க பிரதேச சபை ஊடாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிக்க
எந்த தேர்தல் வந்தாலும் நீங்க சரியான ஒரு தலைவர் தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீங்க எனக்கு வாக்களிச்சு இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு முழுமையான பொறுப்பும் இருக்கு. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பான்மையும் மனப்பக்கமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரிக்க மக்கள் சைட்ல இருந்து நம்மளுடைய பிரதேச சபையை வந்து பிரதேச சபை ஊடாக மக்களுக்கு ஒரு வேலைத்திட்டங்கள் முன்னெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச ஒரு வேலைத்திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தமா ஆராய்ஞ்சு பார்த்து அந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் கட்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பப்ளிக்கா அந்த ஒரு பொதுமக்களா இருந்து நீங்க கட்டாயம் ஒரு பிரதேச சபை தலைவராக இருந்தா சேவை செய்யணும்ல, ஒரு பிரதேச சபை உறுப்பினர்தான் சேவை செய்யணும்ல, உங்களுடைய புது புது ஐடியாஸ்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த எங்களுடைய மலையக மாணவர்கள் நிறைய பேர் வந்து பட்டம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், அந்த ஐடியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா சொல்லுங்க. எங்களுடைய இளைஞர்களுக்கு என்ன மாதிரி வேலைத்திட்டத்தை கொண்டு போகலாம், அதே மாதிரி அவங்களோட மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு வேலைத்திட்டத்தை நீங்க கொண்டு போகலாம்னு சொல்லி உங்களுடைய ப்ரொப்போசலை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வேலைத்திட்டங்களையும் நாங்கள் அது சம்மந்தமா கலந்துராடி நீங்க நல்ல ஒரு வேலைத்திட்டத்தை கொண்டாந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா செய்வோம். அதுக்கு மக்கள் நீங்க முழுமையான எங்களுக்கு ஒத்துழைப்பையும் நல்க வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆன்மீகர்களை இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருந்தார் கொட்டக்கலை பிரதேச சபையின் தவிசாளர் ராஜமணி பிரசாத் அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.